வணக்கம். நிருப்புத்தமிழர், இன்றைய நடைமுறை என்ன என்பதை பற்றிய விளக்குவதற்கான ஒரு காணொளி தான் இது. யானையும் புண்படுத்துகின்ற வகையில் வெளியிடக்கூடிய காணொளி அல்ல, தனிப்பட்ட முறைகளில் எவரையும் தாக்குகின்ற காணொளிகளும் அல்ல. இருப்பினும் நடைமுறைகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம் இதில் காவல்துறையை பற்றியும் நாம் யாரையும் எந்தவித குறைகளும் குறிப்பிடவில்லை. ஆனால் இருப்பினும் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகளை தான் இதில் சொல்ல போகிறேன். நடைமுறை அப்படின்னா என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகமானோர் எதில் பாதிக்கப்படுறாங்க? ரெண்டு விடயங்கள். இன்னைக்கு பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது போலீஸினால. இன்னொன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறைகள் பாதிக்கப்படுவது பொண்டாட்டியாக. இந்த ரெண்டு விடயங்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் இனத்தினுடைய தலைமுறைகளையும் அழித்து கொண்டிருக்கின்றது என்பது தான் இதில் உண்மை. அதாவது மிக முக்கியமாக காவல்துறை போலீஸாக இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 98% பேர் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியாது, கமிஷன் வாங்காமல் இருக்க முடியாது. 1-2% பேர் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். இதுதான் ஒரு போலீஸ்னால எப்படி லஞ்சம் வாங்காமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையிலையும், டீ கடையிலேருந்து, பெட்டி கடையிலேருந்து, ஹோட்டல்லேருந்து, இன்னைக்கு போகிற வரதுலேருந்து, லாரியை மறிக்கிறதுலேருந்து, பஸ்ஸு மறிக்கிறதுலேருந்து, எதை மறிச்சாலும் சரி, டூ வீலரை மறிக்கிறதுலேருந்து, எல்லாத்துலேயும் காசு வாங்கலைன்னா போலீஸ்னால இருக்க முடியாது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். ஏதோ ஒரு 2-3% பேர் நேர்மையாக இருக்கலாம், அவங்கள நம்ம ஒரு பக்கம் விட்டுருவோம். ஆனால் இதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய 97-98% இன்றைக்கு இருக்கக்கூடிய பொண்டாட்டி அப்படிங்கிறவங்க வந்து இன்றைக்கு நிகராக பார்க்கக்கூடியவர்கள் போலீஸுக்கு நிகராக தான் பார்க்கணும் பொண்டாட்டியை. பொண்டாட்டி என்பது அதாவது வள்ளுவனும் வாசியும் வாழ்ந்த காலங்கள் வேற. ஒரு வள்ளுவனுக்காக வாழ்ந்த வாசிகி என்பது ஒரு மனைவி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு காலகாலம். ஆனால் இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பொண்டாட்டி அப்படிங்கிறவங்க புருஷனை வந்து ஒரு அவன் வந்து ஒரு பணம் அடிக்கின்ற ஒரு இயந்திரமாக தான் பார்க்குறாங்க, அச்சடிக்கிற ஒரு மிஷினாக பார்க்குறாங்க, இல்லைன்னா பணம் வந்து உழுப்பி எடுக்கக்கூடிய ஒரு மரமாக பார்க்குறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் போராடக்கூடிய அளவிற்கான ஒரு மனநிலம் படைத்தவர்கள் அல்ல. எல்லாமே எளிமையாக இருந்துடணும், வலிக்காமல் பிள்ளை பத்துறணும், அதாவது படிக்காமல் பணக்காரன் ஆயிரணும், படிக்காமல் பட்டம் வாங்கிடணும், கஷ்டப்படாமல் பெரிய பணக்காரன் ஆயிரணும், நோகாமல் நொங்கு சாப்பிடணும். அதே மாதிரி உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும், அதே மாதிரி மாதம் 2 லட்சம் ரூபா சம்பளம் வேணும், வீடு வேணும், கார் வேணும், பேங்க் பேலன்ஸ் வேணும், பிள்ளைகளுக்கான தலைமுறைகளுக்கான சொத்துக்கள் வேணும். இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஒரு மிகப்பெரிய லட்சியமாகவும் கனவாகவும் இதுதான் இருக்குது. ஒரு பொண்டாட்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட பொண்டாட்டியும் போலீஸும் ஒன்று தான். போலீஸுக்கு ஒரு சந்தேக புத்தி இருக்கும், என்னதான் நம்ம நெருங்கி பழகினாலும் அந்த போலீஸு உங்களை பார்க்கும்போது அந்த சந்தேக புத்தியோடு தான் இருக்கும். அதே போலதான் பொண்டாட்டி என்பவர்களும் அதே சந்தேக புத்தியோடு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கணவன்மார்களுடைய பல பெண்கள் குடும்பத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டது எதனால அப்படின்னா, பொண்டாட்டியால் மனநிலை பாதிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு சாராய கடை முழுவதும் ஒரே கூட்டமாகவும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் குடிக்க அடிமையாக மாறுவதும் இதுவும் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கு. இன்னைக்கு பொண்டாட்டிகளோட இன்றைக்கு வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறைகள் எத்தனையோ. ஒரு காலகட்டங்களில் எதையாக இருந்தாலும் அனுசரித்து போவோம் என்று இருக்கக்கூடிய காலங்கள் மாதிரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பொண்டாட்டிகளும் பிசாசுகளும் ஒன்றும் ஒன்றா, இல்லை பொண்டாட்டியும் போலீஸும் ஒன்றா என்று எண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்குது. ஒரு பொண்டாட்டி இறுதி வரைக்கும் ஒரு கணவனை எப்படி பார்ப்பா அப்படின்னா, பணம் அடிக்கின்ற ஒரு மிஷினை மட்டும்தான் பார்க்குறான். அந்த பணம் அடிக்கின்ற மிஷினு, அதாவது அந்த பணம் அடிக்கிற மிஷினில் மை இருக்கிற வரைக்கும் தான் அந்த புருஷனை அவன் மதிப்பான். அந்த மை இல்லைன்னா இந்த அளவுக்கு கூட மதிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது. இறுதி வரைக்கும் ஒரு பெண் திருமணம் ஆனவுடன், அதாவது அவன் கல்லறைக்கு செல்லுகின்ற வரையில் இறுதி வரைக்குமே செல்லா காசாக நினைக்கக்கூடிய ஒரு ஆண்மகன்னா அது அந்த கணவன் தான். ஆனால் பெண்கள் மிக எளிமையாக எதையுமே அவங்க அடைந்து விடலாம் என்கின்ற ஒரு உணர்வுகளும், எதையுமே எளிதாக சாதித்து விடலாம் என்கின்ற ஒரு உணர்வுகளும் பல ஆண்களுக்கு மிகப்பெரிய கடுமையான சூழலை உருவாக்குது. இந்த கடுமையான சூழலில் பொருளாதார நெருக்கடியிலையும் தவித்து கொண்டிருக்கின்ற, உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறைகளுக்கு இது உணரும். எல்லா குடும்பங்களும் வீட்டுக்கு வீடு வாசம் அப்படின்னு சொல்வது போல எல்லா குடும்பங்களிலும் இது போன்ற பிரச்சனைகள் கடுமையாகவே இருக்கு. நான் என்னங்க பண்றது, என் பொண்டாட்டி இப்படி, என் பொண்டாட்டி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைகள் தான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதாவது ரெண்டு விடயம், போலீஸ்காரங்க கிட்ட நம்ம எப்பவுமே நெருக்கமாக பழகினாலும் அவங்க புத்தியை காட்டுவாங்க அப்படிங்கிறது மாதிரி தான், என்னதான் பொண்டாட்டி கூட நெருக்கமாக இருந்தாலும், பொண்டாட்டி கூட என்னதான் இருந்தாலும், அந்த பொண்டாட்டி என்பவர்கள் அவர்களுடைய நேரங்கள் வரும்பொழுது அவர்கள் யார் என்று காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்.
எப்படிதான் என்னதான் நீங்க பாம்புக்கு பாலை ஊத்தி வளர்த்தாலும் அந்த பாம்பு ஒரு நாள் பொத்தாம விடாது அப்படிங்கிறது போலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களினுடைய மனநிலைகள் இருக்கு. தயவு செய்து பெண்கள் தங்களுடைய மனநிலைகளிலிருந்து மாற்றங்கள் வேண்டும். அதாவது எப்பொழுதுமே ஒரு நாம் இன்றைய இருக்கக்கூடிய கடினமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இளைஞனும் கடுமையாக போராடுகின்றான். உங்களுடைய கணவர்களாக இருக்கட்டும், பணம் வைத்திருப்பவர்களாக இருக்கட்டும், பணம் வைக்காதவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே கடுமையாக போராடுறாங்க. ஆனால் எளிமையாக உட்கார்ந்த இடத்துல டிவியை பார்த்துட்டு இன்னைக்கு அனுப்பிச்சது 40,000 தானே, என்ன இவ்வளவு குறவா அனுப்பிச்சிருக்கிறீங்க, என்ன 10,000 தானே, இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? அப்ப பாக்கின்ற பொழுது நீ உட்காந்து டிவி பாக்குறதுக்கும் சேர்த்து தான் அவன் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறத ஏன் உணரல அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் நாம சமூக வலைதளங்கள் வாயிலாக எழுப்புகின்றோம். இறுதி வரைக்கும் ஒரு மனைவி ஒரு கணவரை செல்லாக்காசாக நினைப்பா, அதே போல அவன் செத்தாலும் அவன் ஆவிய கூட செல்லாக்காசா நினைக்கக்கூடிய மனைவிகளும் இன்று இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு காலகட்டங்கள்ல வள்ளுவனும் வாசிகளும் இருந்தாங்க என்ற காலங்கள்லாம் போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பெண்கள் தங்களினுடைய ஆடம்பர தேவைகளை அதிகப்படுத்துவதும் தங்களுக்கு தேவையான உபகரணங்களை அதிகப்படுத்துவதும் சேலை எடுப்பதும் நகை எடுப்பதும் அதையே செய்வதும் இதை செய்வதும் இந்த போன்ற விடயங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கணவர்கள் அதிகமாக துன்பப்படுறாங்க. என்னால் சேலை வாங்கி கொடுக்கறதுக்கே அளவுக்கு சம்பாதிக்க முடியல, என்னால் வந்து சோறு சாப்பிட்ற அளவுக்கு சம்பாதிக்க முடியல என்கின்ற ஒரு மிகப்பெரிய புலம்பல்களும் அனைத்து குடும்பங்களையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த பெண்கள் ஆடம்பரத்தை குறைப்பதும் இல்லை, அவர்களினுடைய ஆடம்பர கனவை அவர்கள் எப்பொழுதுமே பிறந்ததிலிருந்தே அந்த ஆடம்பர கனவு என்பது இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு நிலைகள் தான் இருக்கு. இருந்தாலும் என்னை பெற்றதும் ஒரு தாய் தான், என்னுடைய தாயும் என்னை கடுமையான போராட்டங்களில் தான் வளர்த்தாங்க. என்று இருந்தாலும் இருக்கக்கூடிய பெண்களினுடைய மனநிலை இதுதான் என்பதும் உண்மைதான் என்பதை இந்த காணொலி மூலமாக நம்ம வழங்குறோம். அதே போல வெளிநாடுகளில் இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு இளைஞர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பது இந்த பொண்டாட்டி தான். இந்த பொண்டாட்டி அவனை எப்படி சந்தேகப்படுவதும் அவனை எப்படியெல்லாம் நடத்துவதும் அவனை எப்படி புண்படுத்துவதும் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் பல பேர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பல்வேறு தீய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் குடிக்கும் அடிமையாகி இன்னும் பல்வேறு பெண்களுடன் தொடர்புகள் இருப்பதற்கு காரணம் கூட இந்த பெண்கள் தான் என்பது 100% ஒரு உண்மையாக இருக்கு. இதை யாரும் வெளியில சொல்லலை அப்படின்னாலும் நான் வெளியில எவனாவது ஒருத்தர் சொல்லுவான், அவன் தான் இந்த நெருப்பு தமிழனாக இருப்பான். நடைமுறை வாழ்வு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை விடயங்களும் இதுதான். இது ஒவ்வொரு ஆன்மகனுடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயம். இன்னைக்கு பொண்டாட்டி அப்படிங்கிறவ ஒரு மனிதனை உயிரோட வச்சு எரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்கின்றார்கள். அது ஏன் பெண்களினுடைய மனநிலை மாற வேண்டும், பெண்களினுடைய மனநிலை மாற்றப்பட வேணும். கல்யாணம் பண்ண உடனே உங்ககிட்ட என்ன இருக்கு, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க, உங்ககிட்ட என்ன சொத்து இருக்கு, உங்ககிட்ட என்ன பேங்க் பேலன்ஸ் இருக்கு, இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய பெண்கள் அதே நிலையில நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன செய்வீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன சம்பாதிக்க போறீங்க என்பதையும் உணரணும். அதே போல முட்டை இடுகின்ற கோழிக்குத்தான் அதனுடைய வழி தெரியும் என்பது போல ஒவ்வொரு மற்றவர்களுடைய நிலைகளையும் உணரணும். நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, வீடு எழுதி கொடுத்துருங்க, சொத்து எழுதி வச்சிருங்க, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இன்றைய இருக்கக்கூடிய பெண்கள். இதே வேளையில ஒரு ஆண்மகன் உங்ககிட்ட உங்க வீடு எழுதி கொடுத்துருங்க, உங்க சொத்து எழுதி கொடுத்துருங்க அப்படின்னா அது வரதட்சணை கொடுமையாக பார்க்கப்படுது. ஆனா இன்னைக்கு அதிகமான இன்னைக்கு இருக்கக்கூடிய விவாகரத்தில் நடப்பதற்கான காரணம் பெண்களினுடைய இந்த ஆடம்பர சிந்தனைகள் தான், இந்த ஆடம்பர எண்ணங்கள் தான். பெண் என்னதான் நம்ம ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்தாலும் பெண்களினுடைய எண்ணங்கள் கிட்டத்தட்ட 98% பேருடைய மனநிலை தீய எண்ணங்களாகத்தான் இருக்கு. பெண்களினுடைய மனநிலை பொதுநலமான ஒரு மனநிலையாக இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் இதை பத்தி தெரியும், கல்யாணம் பண்ண எல்லாரும் இதை உணர்வோம். பெண்கள் என்றைக்குமே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாகத்தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரே விடையில பார்க்கின்ற பொழுது ஒரு ஆன்மகனோட குடும்பம் நடத்திட்டு ஒரு ஆன்மகனோட தன்னுடைய உல்லாசத்தை அனுபவிச்சுட்டு அந்த ஆன்மகனை காரி துப்புகின்ற முதல் பெண்ணாக யார் இருப்பா அப்படின்னா அது பொண்டாட்டியாக தான் இருக்க முடியும். உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், உனக்காக நான் அனாதையா நிக்கிறேன் என்றெல்லாம் பல்வேறு கதைகளை கட்டி கொண்டும் பல்வேறு ஆண்டுகளாக இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இது ஒவ்வொரு மனதிலும் இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு தெரியும். இருப்பினும் இதை சமூக வலைதளங்கள் வாயிலாக நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து தான், அதாவது வாழ்வில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ்வதற்கு போராட வேண்டும். பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை மட்டுமே கொடுக்க வேண்டுமே தவிர பிள்ளைகளுக்கோ தனக்கோ சொத்துக்களை சேர்த்து தாம் அழிய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைகள் தான் இன்றும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய பெண்கள். இவர்களுடைய மனநிலை மாற வேண்டும். என்னதான் நீங்க ஓடுனாலும் ஒதுங்கினாலும் ஒற்றது தான் ஒட்டும் என்பதுதான் உண்மை. ஆகவே
என்னதான் இன்னைக்கு சாதாரணமா ஒரு டிரைவர் வேலை பார்த்தாலும், கூலி வேலை பார்த்தாலும், கொத்தனார் வேலை பார்த்தாலும், சித்தார் வேலை பார்த்தாலும், டீ கடையில வேலை பார்த்தாலும், தனக்கு ஒரு இந்த 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 காசு இன்னைக்கு வேணும், எனக்கு ஏன் இவளுக்கு கொடுக்கல, எனக்கு இவ்வளவு மாசம் இவ்வளவு வேணும் என்றெல்லாம் இன்றைக்கு கொடுமைப்படுத்துகின்ற பல்வேறு குடும்பங்களை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கோம். ஆகவே பெண்கள் என்பவர்கள் இன்றைக்கு பணம் பார்க்கும் ஒரு பணம் பார்க்கும் ஒரு ஒரு இயந்திரமாகவே இருக்கிறாங்க. ஆண்கள் என்பவர்கள் பணம் அடிக்கின்ற ஒரு இயந்திரமாகவே இருக்கிறாங்க. ஆகவே இந்த மனநிலைகளிலிருந்து மாற்றங்கள் வேண்டும், மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும், பெண்களினுடைய மனநிலை மாற வேண்டும் என்பதை தான் சமூக வலைதளங்கள் வாயிலாக குறிப்பிடுகின்றன. நான் இதை தனிப்பட்ட முறைகளில் எவரையும் புண்படுகின்ற நோக்கத்திலோ, இது எவர்களுடைய தனிப்பட்ட முறைகளில் இந்த குடும்பங்களை குறித்தோ பதிவு பண்ணல, இது பொதுவான ஒரு கருத்துக்கள் மட்டும்தான். ஆகவே இது ஒவ்வொருவனுடைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய விடயம்தான். இது என் குடும்பத்திலே இல்லை, உங்க குடும்பத்திலே இல்லை, அவங்க குடும்பத்திலே இல்லை என்றெல்லாம் குறிப்பிட முடியாது. ஆனால் பெண்களினுடைய மனநிலையை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு 98% 99% விட்டு கொடுத்து போகின்ற மனப்பான்மையோ, இல்லை அண்ணன் தம்பிகள் சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையோ, இல்லை கூட்டு குடும்பங்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையோ பெண்களுக்கு கிடையாது. நாம ஒரு குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கோம், நம்ம அம்மா அப்பாவை நம்ம பிரிச்சு பார்ப்போமா, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியை பிரித்து பார்ப்போமா என்கின்ற ஒரு சிந்தனைகள் இல்லாமல் இன்றைய பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வந்தவுடனேயே எல்லாரையும் வந்தவுடனேயே தனியாக சென்று விடணும், வந்தவுடனே வாழ வேண்டும் என்று உல்லாசமாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகள் தான் இன்றைய பெண்களை வாட்டி வதைக்கின்றது என்பது தான் உண்மை. இதனால் பல்வேறு விவாகரத்துகளும் தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதும் உண்மைதான். ஆகவே பெண்கள் இறுதி வரையில் ஒரு ஆணுடன் வாழ்ந்து கொண்டு அந்த ஆணை கேவலமாகவும் நினைப்பதும், செல்லாக்காசாக நினைப்பதும் தொடர்ந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு தான். இது எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. இந்த நிலைகளிலிருந்து மாற்றங்கள் வேண்டும். ஆகவே ஒரே ஒரு உதாரணத்திற்கு நான் ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். அதாவது ஒரு கணவர் இருந்தார், அது ஒரு மனைவி இருந்தாங்க. ஒரு கணவர் நன்கு உழைத்து ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு வந்துகிட்டு இருந்தார். தன்னுடைய மனைவியை திருமணம் செய்த உடனே தன்னுடைய மனைவி சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களையும் கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தார். ஒட்டுமொத்தமாக தன்னுடைய மனைவி சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களையும் கேட்டு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தான் வைத்திருந்த வீட்டிலிருந்து தொழிலிலிருந்து அனைத்தையுமே விட்டுவிட்டு இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறார். யாராவது 2000 ரூபாய் கொடுங்க என்ற கூடிய ஒரு சூழலும் இருக்கு. இதற்கு காரணம் தன்னுடைய மனைவி. தன்னுடைய மனைவி என்பவள் இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை, நம்ம புருஷன் 5 ரூபாய் சம்பாதிச்சா நம்ம 4 ரூபாய் தான் செலவு பண்ணணும், 3 ரூபாய் தான் செலவு செய்யணும் என்கின்ற ஒரு நிலைகளில் இருக்கும். அதை விட்டுட்டு 50,000 அதை விட்டுட்டு 50 ரூபாய் செலவு பண்ணணும், 500 ரூபாய் செலவு பண்ணணும் என்று நினைக்கின்ற பொழுது தான் இந்த பிரச்சனை வருது. அதாவது ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை, பணங்களோடு வாழ வேண்டும் என்று தான் நினைக்கிறாங்க. குணங்களோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலைகள் மாற்றப்பட்டு விட்டது, பணங்களோடு மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைகள் தான் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சூழலில் இருந்து அனைவரும் விடுபட வேண்டும் என்றால் முதலில் நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சொத்து சுகங்களை முதல்ல தவிர்த்து விட்டு தயவு செய்து அனைவரும் வருகின்ற வரவு கேட்டால் போல தங்களுடைய வாழ்வை நகர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனைவியினுடைய பேச்சை கேட்டு இந்த கணவன் ஒட்டுமொத்தமாக மனைவியினுடைய அனைத்து விடயங்களுக்கும் அதிகமாக ஒத்துழைப்பு கொடுத்து மனைவியினுடைய பேச்சை கேட்டு கடைசியில் ஒன்றுமில்லாமல் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தா யாராவது கொடுப்பாங்களா? ஒட்டுமொத்த பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தவர் இன்று தெருக்கோடியில் நின்று கொண்டிருக்கின்றார். இதுவும் ஒரு உண்மையான சம்பவம் தான். இதற்காக நான் வந்து ஒட்டுமொத்தமாக மனைவிமார்களை குறை சொல்ல விரும்பலை. இருப்பினும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் இருக்கு. இன்றைக்கு ஒரே ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஒரு அகாடமி நடத்தி கொண்டிருந்து பல கலெக்டர்களை உருவாக்கினவர் இன்றைக்கு இறந்து போனார். அதற்கு காரணம் தன்னுடைய குடும்பத்தின் மனைவியினுடைய கொடுமை தான். ஆகவே நாம் ஒவ்வொரு விடயங்களையும் நாம் இன்றைய சமூகங்களில் இருக்கக்கூடிய உண்மையான விடயங்களை நாம் ஆய்ந்து அங்க அனுபவங்கள் தான் நாம் பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இளைய தலைமுறைகளை பின்தொடருங்கள், நல்ல விடயங்களை முன்னெடுப்போம், ஆரோக்கியமாக வாழ கற்றுக்கொள்வோம். பணங்கள் மட்டும் எதையும் செய்வதில்லை, குணங்கள் தான் எதையும் செய்யும் என்பதை உணர்வோம். ஆகவே எம் போன்றோர்கள் தான் இன்றைய சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்ற கருத்துக்கள் இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு வளர்ந்துள்ளதாக பல்வேறும் கூறிக்கொண்டிருப்பதனால் இந்த காணொலிகளையும் யாம் வழங்குகின்றோம். ஆகவே எவரையும் தனிப்பட்ட முறைகளில் புண்படுத்துகின்ற நோக்கமல்ல, பணம் தேவையில்லை, குணமே தேவை. ஆகவே இன்று இருக்கக்கூடிய பெண்களினுடைய மனநிலை என்பது எடுத்த உடனேயே எல்லாத்தையும் சாதிச்சிடணும் அப்படின்னு நினைப்பதும், இன்றைக்கு இருக்கக்கூடிய வலி இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளணும், வலி இல்லாமல் வாழணும், அதாவது வலி இல்லாமல் சுகம் அடையணும் என்று இருக்கக்கூடிய இந்த பெண்களினுடைய மனநிலையால் மட்டும்தான் பல குடும்பங்கள் தொடர்ந்து அழிவுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றது, பல இளைஞர்களினுடைய எதிர்கால வாழ்க்கையும் அழிந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு 25 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு 26 வயசுல ஒட்டுமொத்தமா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய ஒரு குடிகாரனாகவும் அயோக்கியனாகவும்
மாறியிருந்திருப்பான் அப்படின்னா அதுவும் ஒரு பெண்ணால தான். அதே போல குடிகாரனாகவும் அயோக்கியனாகவும் இருப்பவன் மாறி இருப்பான், நல்லவனாக மாறி இருப்பான், அதுவும் ஒரு பெண்ணால தான். இன்றைக்கு ஆள்வதும் பெண்ணால் தான், அழிவதும் பெண்ணால் தான் என்று குறிப்பிடுகின்றோம். அதே போலதான் இன்னைக்கு தமிழ்நாடு என்கின்ற ஒன்று ஒரு பெண்ணினுடைய ஆட்சியில தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சீரழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு என்பதையும் நாம் உணர்வோம். ஆகவே பெண் மனைவிகளோடு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு இருங்கள், ஆனால் அனைத்தையும் விட்டு கொடுத்து விட்டு தெருவில் நிற்காதீர்கள் என்கின்ற ஒன்றை இந்த காணொலி மூலமாக நான் பதிவிடுகின்றேன். ஆகவே சொத்து சுகம் எல்லாத்தையும் ஒரு வீட்டை பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சா தான் அந்த பொண்டாட்டி மேலே உணர்வு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே வேளையில் நாம திருப்பி கேள்வி கேட்கலாம், இன்னைக்கு என் வீட்டை எழுதி கேட்குறேன், நீ நாளைக்கு உன் வீட்டை எழுதி எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு கேட்டால் அது வரதட்சணை கொடுமையாகிடுது. ஆகவே இன்னொரு விடயமா நான் சொல்கிறேன், அதாவது இது ஒரு உண்மை சம்பவம். அதாவது ஒரு 9 to 9 பேர்கிட்ட பிறந்திருக்கிறாங்க, 4 அக்கா தங்கச்சிங்க, 5 அண்ணன் தம்பிங்க. இதில் தான் மனைவியினுடைய பேச்சை மட்டும்தான் கேட்டு ஒரு மிக உயர்ந்த பணக்காரராக இருந்த ஒருத்தர் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய சொத்து சுகம் வரவு செலவு கணக்கு உட்பட எல்லாத்தையுமே பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சுட்டாரு. பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சுட்டு தங்க அதாவது தான் அக்கா தங்கச்சிகள் இருக்கக்கூடிய வீடு சொத்து எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக அம்மா கிட்ட சொல்லி அந்த இதெல்லாம் வாங்கி இவர் வீடு கட்டி இவர் மிக உயர்ந்த இடத்துக்கு போய் இன்றைக்கு நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்தார். உயர்ந்த நிலையில் வந்த பொழுது அவர் ஒரு 49 வயதில் அவர் இறந்து விட்டார். அவர் 49 வயதில் இறந்து போன உடனே ஒட்டுமொத்த சொத்து சுகங்கள் அனைத்துமே தன்னுடைய மனைவி பேரில் இருந்துச்சு. ஆனால் அக்கா தங்கச்சிங்கள்லாம் கடுமையாக கஷ்டப்பட்டாங்க. அக்கா தங்கச்சிங்களுடைய சொத்துக்களை கூட இவர் தான் எடுத்துக்கிட்டு செலவு இவர் தான் எடுத்து செலவு பண்ணி கடினமான காலங்களில் எடுத்து செலவு பண்ணி அவரும் வளர்ந்தார். இறுதியில் அந்த அக்கா தங்கச்சி கஷ்டப்படுகின்ற பொழுது இன்றைய சூழலிலும் அந்த சொத்து சுகங்களில் தன்னுடைய கணவன் இன்றைக்கு கோடிக்கணக்கில் வங்கி தொகையை வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அதிலிருந்து அந்த பொண்டாட்டி 1 ரூபாயை கூட எடுத்து அவர்களுடைய அக்கா தங்கச்சி கூட கொடுக்கல. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய பணத்தினுடைய முதல்களாக இன்றைக்கு மனைவிகள் கிட்டத்தட்ட 98% பேர் இருக்கிறாங்க. இது அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே உண்மை விடயங்களை இன்றைய சமூக வலைதளங்களில் யாருமே பதிவு பண்ணுறதில்லை. ஆனால் உண்மைகள் நடைமுறைகள் என்பதுதான் முக்கியம். வரலாறுன்னு பேசி நாம் எல்லாருமே அழிந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகளை பேசி நாம் இங்கே இருக்கக்கூடிய நல்லதை செய்வோம், நடைமுறைகளை பேசுவோம். நடைமுறைகளில் இருக்கக்கூடிய உண்மை விடயங்களை மட்டும் நாம் ஆய்வு செய்வோம். இங்கு இருக்கக்கூடிய அதிகமான கெட்ட விடயங்களை களையெடுப்போம். இதுவும் சமூக வலைதளங்களில் மிக முக்கியமான ஒரு ஒன்றாகும். இதுதான் நடைமுறையில் பிழைத்துக் கொள்ளுங்கள் இளைய தலைமுறைகளை. இங்கு கூறிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் உண்மையான விடயங்கள் தான். எவருடைய பெயரை மட்டும் குறிப்பிடவில்லை, அவ்வளவுதான். தயவு செய்து இளைய தலைமுறைகள் அனைவருடைய சிந்தனைகளுக்கு சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழ்.